தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஊழியர்களுக்காக தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, அதற்கென்றே ஊழியக்காரன் நானேன். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, அதற்கென்றே ஊழியக்காரன் நானேன். கொலோசியர் 1:23 கீழ்ப்பகுதியிலே இந்த தலைப்பு வசனம் அங்கே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை தான் இது. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகி நான் ஊழியக்காரனானேன். கவனிக்க, புதிய ஏற்பாட்டு ஊழியர்களே, கிறிஸ்தவ ஊழியர்களே, நீங்கள் நானும் அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்ற வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு அவன் சொல்லியிருக்கான். கரெக்டாக கிறிஸ்துவை நான் பின்பற்றுறேன், அதனால் என்னை பின்பற்றுங்க. கிறிஸ்துவை பின்பற்றுன்னு சொல்லும்போது அவர் தேவகுமாரனாக இருக்கிறாரு. அவருடைய அனந்த ஞானம் அறிவு நம்ம புத்திக்கு எட்டாது. அவருடைய அப்போஸ்தலருக்கு அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தினார் என்று போட்டிருக்கு. இன்னும் அதிக வெளிப்பாடெல்லாம் சகோதரனாகிய பவுலுக்கு தான் வெளியாக்கப்பட்டதுன்னு பேதுருவே சொல்கிறான். பேதுரு இயேசுவோடையே 3 வருஷம் கூடையே இருந்தவன், கடைசியில் வந்த பவுலுக்கு விசேஷ ஞானம் அறிவு நம்ம புத்திக்கே எட்டாத சில விஷயங்கள்லாம் அவன் சொல்லியிருக்கான்னு அவனே சொல்லியிருக்கான். 2 பேதுரு 3 கடைசியில். ஏன்னா 2 கொரிந்தியர் 12 இவர் 3 வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு போட்டிருக்கு. தேவ ரகசியங்களை, தேவனுடைய வார்த்தைகளை அங்கே போய் அவன் கேட்டான்னு அவனே தன்னை தாழ்த்தி அவன் வெளிப்பாடுகளை சாட்சியாக சொன்ன விதத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த பரதீசுன்னு சொல்கிறது 3 இருக்கு. அங்கே போய் இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. 1 பேதுரு 3:19 போட்டிருக்கு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவ காலத்தில் இருந்து கீழ்ப்படியாமல் போன அந்த ஆவிகள் ஏன் அங்கே போய் பிரசங்கித்தார், எதுக்காக பிரசங்கித்தார், என்னத்தை பிரசங்கம் பண்ணார்னா, அதுலேயே 1 பேதுரு 4:6 இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷ பிரகாரமாக மாம்சத்திலே அவங்க கொலை இருந்தாலும் மறித்தாலும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு வார்த்தை. அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஏன்னா இந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சொல்லப்பட வேண்டியது இருக்குது. அதான் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லி மார்க் 16:15 இயேசு கடைசியில் கட்டளை கொடுத்து அனுப்புனார் இல்லையா. உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சொல்லப்பட வேண்டியதாகும் இந்த சுவிசேஷம். அப்போ அந்த காவல் உள்ள ஆவிகளுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லணும்ல. யார் இப்போ எங்கே சொல்ல முடியும், இயேசுவை தவிர வேறு யாரும் போக முடியாது. மாம்சமாக இருந்தவங்களை ரட்சிக்க அவர் மாம்சத்தில் இயேசு வந்தது மாதிரி ஆவியில் உள்ளவங்களை ரட்சிக்க ஆவியாய் போனார். அந்த ஆவியிலே அவர் போனார். சிலுவையிலே தன்னுடைய மாம்சத்தை தொங்க விட்டு அவர் ஆவியில் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுறார் 3. அதுக்குள்ளே இவங்க பாடியை எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த 3 பிறகு அந்த பாடியில் இவர் ஆவி புகுந்து உயிர் தெழுந்து இந்த பூமியில் 40 அளவு தரிசனம் கொடுத்துட்டு அதன் பிறகு எல்லாரும் கண்களுக்கான பரலோகத்துக்கு போனார். அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போனார். அதனால் பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, சுவிசேஷத்தை பற்றி தெரியாது என்று நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு இயேசு அறிவித்தார். சுவிசேஷம் என்ற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா, நச்சேதின்னு அர்த்தம். நச்சியது என்றால் என்னென்னா, தேவகுமாரனாகிய இயேசு தேவனாலே உலக பாவத்துக்காக அனுப்பப்பட்டார். மனுமக்களுக்காக அவர் மரித்தார். தேவனாலே எழுப்பப்பட்டார். இதுதான் நச்சியது. தேவனாலே இயேசு முழு உலக மக்களுக்கு இரட்சகராக அனுப்பப்பட்டார். ஒன்று, எல்லா மக்களுக்காக அவர்
சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். ரெண்டு, அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இதுதான் நற்செய்தி, நல்ல செய்தி இதுதான். இதை சொன்னாலே போதும், இதை அவங்க விசுவாசித்தாலே போதும். விசுவாசித்தா தண்டனை இல்லை, விசுவாசிக்காவிட்டால் தண்டனை உண்டுன்னு சொல்லி யோவான் 3:18 போட்டுது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்று. ரோமர் 10:9-10 வாசிக்கிறோம், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்ந்து விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப வருஷம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப பேசணும்னு தேவையில்லை. நான் இரட்சகர் உனக்காக பலியானேன், தேவனால் எழுப்பப்பட்டு வந்திருக்கேன், நான் உயிர் தெழுந்துட்டேன், உங்கள் பாவ மன்னிப்புக்கு நான் தான் தேவனால் அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நான் பலியானேன், நான் தான் இரட்சகர், காலகாலமாக எதிர்பார்த்தீங்களே நான் தான், அவ்வளோதான். அதை நம்புறதோ நம்பாததோ அவனுடைய இதை பொறுத்து. இதுதான், இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டில் இல்லை, சொல்லப்படலை. ஏன்னா சுவிசேஷம் ஆரம்பமே இயேசு தான். மார்க்கு 1:1 போட்டிருக்கு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம்னே இருக்கு. தேவகுமாரனாகிய இயேசுன்னு சொல்கிறதே அந்த சுவிசேஷந்தான், அதுதான் ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவால் தான் அந்த ஆரம்பமே வருது. இயேசு பழைய ஏற்பாட்டில் பிறக்காதனால, மாம்சமாக வர்றாதனால அது ஆரம்பம்னு சொல்லி பழைய ஏற்பாடை சொல்ல முடியாது. அதனால் இந்த சுவிசேஷம்னு சொல்கிறது இயேசு மாம்சத்திலே ஆரம்பித்த அந்த ஆரம்பம்தான், ஆரம்பம்னே போட்டுக்கு அதில். அதனால் இயேசு கிறிஸ்துவ பற்றிய அந்த சுவிசேஷம், அது வானத்தின் கீழோங்கும் சகல ஜாதிகளுக்கும் சொல்லப்படுகிறது. இங்கே பவுல் சொல்கிறான், அதற்கென்றும் இல்லை, அதற்கென்றே, அதுக்காகத்தான் நான் ஊழியக்காரனானேன். இதை கேட்குற ஊழியக்காரங்களே, பழைய ஏற்பாட்டையே மணிக்கணக்கில் சொல்கிறீங்களே, பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் இல்லையே, அது பழைய ஏற்பாட்டு ஊழியம், இயேசுவின் ஊழியமே இல்லையே, கிறிஸ்தவ ஊழியமே இல்லையே. மணிக்கணக்கில் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டு அதற்கென்றே நான் ஊழியக்காரனானேன்னு சொல்லி இவனை போதும் நீ சொல்ல முடியுமா? அந்த காரியம் வேறு, அந்த ஊழியம் வேறு, அந்த விஷயம் வேறு, இது வேறு. 2 கொரிந்தியர் 3:3 இதே பவுல் 2 ஊழியத்தை பற்றி விளக்கம் வித்தியாசம் சொல்லியிருக்கான். நீ படி, நீ நிருபங்களையே படிக்கிறது இல்லையில, வாயை திறந்தால் யாத்திரியாகமோ என்னாகமோ லேவரியாகமோ அந்த இது நீதிமொழி சங்கீதம், வாயை திறந்தால் இப்படியே இருந்தால் நீ எப்படி விளங்குவேன், நீ எப்படி சத்தியத்தை சொல்ல போகிற, நீ எப்படி நீ உண்மையை பேசுவேன். ஆகவே அந்த சுவிசேஷம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது எந்த சுவிசேஷம்னு சொன்னால், நீங்கள் கேட்ட சுவிசேஷம், 22 என்ன கேட்ட, 21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளில் மனதிலே சத்ருக்களாயும் இருக்கிற உங்களை, இருந்த உங்களை பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. தேவனுக்கு சத்ருக்களாய் போன மனுமக்களை, எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவங்கள தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவர்களாக பரிசுத்தவான்களாக நிறுத்தும்படியாக இயேசுவினுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுதே ஒப்புரவாக்கிட்டார். இயேசுவினுடைய பாடு மரணம் இல்லாட்டினா பரலோகத்தோட பூலோகத்தை இணைக்க முடியாது, இந்த மக்களை இணைக்கவே முடியாது. அந்த இணைப்பை இயேசு ஏற்படுத்தினார். இயேசு ஒரு மத்தியஸ்தராக, 1 தீமோத்தேயு 2:5 பவுல் சொன்ன மாதிரி தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு தான். அந்த மத்தியஸ்தர் என்றதான் ஒப்புரவாக்கினார், ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்கினார். 22 கொலோசியர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்தீர்ப்பீர்களானால்
அப்படி ஆகும். இந்த சுவிசேஷத்தை, இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை மனதில் அப்படியே நிறுத்தி கொண்டு ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு வர முடியும். இதே சுவிசேஷத்தை மக்களுக்கு சொன்னீங்கன்னா மக்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. அவங்க நம்புறது நம்பாதது அவங்களுடைய சுவாதீனத்தை பொறுத்துனது. ஆகவே அதான் 23 போட்டிருக்கு. அந்த சுவிசேஷத்தினாலே, சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் அதுக்காக தான் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவாலே அனுப்பப்பட்டதுனால அவங்க அப்போஸ்தலர்னு பேர் விட்டாங்க. அதில் தோமா நம்ம இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு முதல்ல கேரளாவும் ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் இரத்த சாட்சியாய் மறித்த அந்த கல்லறை இன்றைக்கும் சாட்சியாக நிற்கிறது. அதனால் பிறகுதான் அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியில் மிஷினரிங்க வந்தாங்க. மிஷினரிகளை பெருசாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்கவங்க ஸ்தாபனங்களில் தழுவி அவங்க சுவிசேஷம் சொன்னாங்க. தோமா சொன்னது எந்த ஸ்தாபனம் கிடையாது, இயேசுவால் நேரடியாக அனுப்பப்பட்டவன் ஒரிஜினல் சத்தியம். அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, மிஷினரிகள் வந்து போப்பை எதிர்த்து பிரிந்த மார்ட்டின் லூதர் மூலமாக வந்த சீர்திருத்த சபைகள் மூலமாக அவங்க ஸ்தாபனத்தின் மூலமாக சபைகள் மூலமாக ஸ்தாபிக்கிறதுக்காக ஊழியர்கள் அனுப்பப்பட்டாங்க. அவங்க சம்பளம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை விட அவங்க ஸ்தாபனங்களை ஸ்தாபிக்க ஜனங்களை அவங்க மார்க்கங்களை சேர்க்கத்தான் ஆர்வமாக இருந்தானே தவிர, அவங்க பேரை நிலைநிறுத்தத்தான் அவன் ஆர்வமாக இருந்தானே தவிர, எந்த சுயநலம் இல்லாமல் எந்த பிரதிபலன் இல்லாமல் தோமாவை போல் அவங்க சொல்லலை, ஊழியம் செய்யலை. அதனால் மிஷினரிகளை பின்பற்றாதீங்க, ஸ்தாபனங்களை பின்பற்றாதீங்க, பைபிள் காலேஜை பின்பற்றாதீங்க, தோமா என்ற அப்போஸ்தலனை பின்பற்றுங்க. அந்த அப்போஸ்தல உபதேசம் முழுவதும் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட அந்த நிருபம், அறிவுரை, புத்திமதி, உபதேசம் அதில் நிறையா இருக்குது. இதை பற்றிய சுவிசேஷம் முழுவதும் மத்தே, மார்க்கு, யோவான், லூக்கா, யோவான் வரைக்கும் அந்த 4 சுவிசேஷங்களில் நிரம்பியிருக்கு. இந்த சுவிசேஷத்தினுடைய முக்கிய பங்கு, சுவிசேஷத்தினுடைய கருப்பொருள், இப்போ பொதுவாக ராமாயணத்தை ஒரு வருஷம் நாடகம் போட்டு சொல்லுவாங்க. முந்தி பழைய காலத்தில் பாவகுத்துன்னு சொல்லி பொம்பலாட்டம் மாதிரி ஒரு மாதம் ஒரு வாரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை ஒருத்தர் சுருக்கமாக சொன்னான்னா 3 வார்த்தையில் சொல்லி முடித்தானா, என்ன வார்த்தைன்னா, ராம மனைவியை ராவணன் எடுத்துகிட்டு போனான், அனுமார் வந்து அதை மீட்டுட்டு வந்தான், இவ்வளோதான் ஐயா ராமாயணமே இவ்வளோதான் சொல்லி சொல்லிட்டானா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கண்ணா. 3 வார்த்தை தான், ராம பொண்டாட்டியே ராமன் எடுத்துகிட்டு போனான், திம்மே வந்து திருப்பிட்டு வந்தான், திம்மன்னா அனுமார், அனுமார் வந்து திருப்பிட்டு வந்துட்டான், அவ்வளோதான் அந்த ராமாயணமே முடிஞ்சின்னு சொல்லி சொன்னானா. அதுபோல் 4 சுவிசேஷங்களில் கருப்பொருள் என்ன, ஒரே வார்த்தை தான். யோவான் 20 31 வசனத்திலே போட்டிருக்கு. கவனிங்க, இந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை சொல்கிறேன். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான் ஐயா, எல்லாத்துக்கும் ஒரே கருப்பொருள், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்னு நீ விசுவாசிக்கணும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையணும், அவ்வளோதான். இதுக்காகத்தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. விளக்கங்கள் தான் மற்றதே தவிர, சுருக்கமாக சொன்னால் இது தான் சுவிசேஷம் முடிவு. சுவிசேஷங்களுடைய முடிவில் இது முடியுது. அதே மாதிரி நிருபங்களுடைய சாராசம்சர கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5:13 வசனத்தில் நிருபங்களில் கடைசியில் இதே ஆக்கியோன்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்னு நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கு.
நிருபங்களானாலும் சுவிசேஷங்களானாலும் இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு எழுதப்பட்டதை விசுவாசிக்கணும், சொன்னதை நம்பணும். இதுதான், இது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அதனால் பழைய ஏற்பாட்டில் அந்த சுவிசேஷம் இல்லைன்னு நான் சொன்னது காரணம் அதுதான். இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனென்று நீங்கள் விசுவாசிக்கிறது தான் சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க்கு 1:1 போட்டிருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம், அதுதான் அந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தினால தான் நான் ஊழியக்காரன் ஆனேன்னு பவுலே சொல்கிறான். அதனால் தேவ ஊழியர்களே, புதிய ஏற்பாட்டு மக்களே, இந்த சுவிசேஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுவிசேஷம்னு 3 வார்த்தை தானே, இதை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் எப்படிடா பேச முடியும்? நேர போக்குக்கு எதையாவது காலத்தை கடத்துறதுக்காக பழைய ஏற்பாடு சொல்லி தான் தொலைய வேண்டியதுக்கு வேறு வழி இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. பழைய ஏற்பாட்டை ஊறுகாய் மாதிரி நீ தொட்டுக்க, அது எதுக்காக தொட்டுக்க? பழைய ஏற்பாட்டை நம்பியிருக்கிற யூதர்களை கிறித்தவங்களாக்குறதுக்காக அப்போஸ்தலர் கையாளப்பட்டதே தவிர, புறஜாதிகளுக்கு அவங்க ஊழியம் செய்யும்போது அதை பற்றி விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி சொல்லவும் இல்லை. உதாரணமாக அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் புறஜாதிகள் பூஜைசாரி வரும்போது அங்கே பழைய ஏற்பாட்டை சொல்லலை. ஒன்று, அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டில் ஊழியம் செய்யும்போது பேதுரு அங்கே பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்லலை. 2, அத்தனை பட்டணத்திலே பவுல் புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்போது அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் 23லேருந்து சொல்லும்போது பழைய ஏற்பாட்டை பற்றி அங்கே சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் புரிஞ்சாதிங்க, புரிஞ்சாதிகளுக்கு பழைய ஏற்பாடை பற்றியே டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ சில இடங்களில் பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா யூதர்களுக்கு சொல்ல முடியும், யூதர்களை ரசிக்க யூதனை போல, நியாயப்பிரமான உள்ளவனை ரசிக்க நியாயப்பிரமான உள்ளவனை போல. ஏன்னா அவன் அதையே நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால, அதுலேயே வெறியாக இருக்கிறதுனால, தாவிதினே உயிர் விடுறதுனால, அந்த தாவிதையும் பழைய ஏற்பாட்டையும் அந்த நியாயப்பிரமாணத்தையும் சொல்லி அப்புறம் கிறிஸ்துவ நிலைநாட்ட வேண்டியதாக இருக்குது. இதுக்காக கையாளப்பட்டதே தவிர வேற அல்ல. அப்படி நீங்கள் ஒரு வேளை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அப்படி இங்கே சொல்கிற அளவில் யாரும் இங்கே யூதர்களோ இஸ்ரவேலர்களோ யாரும் கிடையாது. புறஜாதிகளிலிருந்து கிறிஸ்தவங்களாக வந்தவங்களை யூதர்களைப் போல் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, இஸ்ரவேலர்களைப் போல் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, லேவி ஊழியம் சொல்லி பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்களை கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க தவிர வேறு அல்ல. அதனால் மாற்றிக்கிங்க, உங்களை தயவு செய்து மாற்றிக்கிங்க. நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. ரொம்ப தவறு பண்ணிட்டீங்க. இந்த களைகள் நல்ல நிலத்தில் விதைச்சிங்களே, களைகள் எப்படி வந்ததும் போது சாத்தா விதைச்சான்னு ஏ சொன்ன மாதிரி, நீங்கள் கிறித்தவமாக இல்லையே, லேவியே ஆசாரியன்ல பாட்டு பாடுற, கொம்பு வச்சில ஊதுற, யாபேசின் ஜபம் அப்படின்னு சொல்கிற, செக்கினா மகிமேன்னு சொல்கிற, எஸ்தரின் ஜபம்னு சொல்கிற, எலியாவின் ஆவின்னு சொல்கிற, தானியலின் ஜபம்னு சொல்கிற, மோசையின் திறப்பு வாசல் ஜபம்னு சொல்கிற, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியம் தானே. இயேசு தொடங்கப்பட்ட ஊழியம் ஜபம் அது இல்லையே. அப்படி இருந்தால் இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லையே, அதையே எல்லோரும் கடைபிடிங்கன்னு சொல்ல வேண்டிய. இயேசு வந்து புதிய கட்டளைகள் புதிய உபதேசத்தை சொல்ல வேண்டிய, இந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. பருவத்தாருக்கு பங்கு பங்காக வகை வகையாக தான் உரைக்கப்பட்டது. இந்த கடைசி நாளைக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவன் முழு உலகத்துக்கு சத்தியம் கொடுத்தார். இவரை குறித்து உலகம் முழுவதுக்கும் அதிகாரியாக வச்சார், ரட்சிப்பின் அதிபதியாக வச்சார். அதுதான், அதனால் தேவ பிள்ளைகளே, இயேசு வர்றதுக்கு முன்னாடி உலகத்தின் அதிபதியாக சாத்தான் இருந்தான். யோவான் 14:30 சொல்கிறார், இயேசு வந்த பிறகு ரட்சிப்பின் அதிபதியாக இயேசுவை உபத்திரவத்தினாலே அவரை பூர்ணமாக்கினார்னு எபிரேயர் 2:11 போட்டிருக்கு. இந்த ரட்சிப்பின் அதிபதியால் தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவிச்சு, அந்த சுவிசேஷத்தினால தான் இன்றைக்கி நாமெல்லாம் புறஜாதிகளாக இருந்து கிறிஸ்தவங்களாக மாறியிருக்கிறோம், பரிசுத்த சகோதரராய் நீதிமான்களாக இலவசமாக அவருடைய இரத்தத்தினாலே நம்ம ஆகியிருக்கிறோம். இந்த ஒரு சத்தியத்தை, இந்த ஒரு விஷயத்தை ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் நிறுவங்களையே நீங்கள் விளக்கி சொல்லலாம், சுவிசேஷங்கள்லேயே மணிக்கணக்கில் பேசலாம்,
வெளிப்படுத்துகிற விசேஷையே ஆராய்ந்து அதில் நிறையா பேசலாம். அதனால் ஸ்தாபனத்தை பார்க்காத, தலைவரை பார்க்காத, பைபிள் காலேஜ் பார்க்காத, உனக்கு முன் போதித்த எவனையும் முன்னோடியாக உதாரணமாக பார்க்காத, இயேசு கிறிஸ்துவே நமக்கு மூலக்கல், அவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களே அஸ்திபாரம், போடப்பட்ட அஸ்திபாரமாகிய அதை தவிர வேறு அஸ்திபாரத்தை போட எவனாலும் கூடாது என்று 1 Cor 3:11 சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2:20 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு அந்த அஸ்திபாரத்தில் பரிசுத்த ஆலயமாக நம்ம எழும்பணும், அந்த ஆலயம் எழுத்து கொள்ளப்படும், மணலில் கட்டப்பட்ட வீடுகள் முழுவதும் அழிஞ்சு போயிடும். அதனால் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு செயல்படுங்க. ஆகவே அதற்கென்றே ஊழியக்காரனானேன் என்ற கேள்விக்கு எதற்கென்றேன்னு சொல்லும்போது, இயேசுவால் நியமிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகி அநேகருக்கு பிரகாசமாகாதபடி உலகத்தின் அதிபதி சாத்தான் கூண்டாக்கிட்டான். நீங்களும் நானும் பிரகாசமுள்ள கண்களாய், திறக்கப்பட்ட கண்களாய் இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியை, அறிவாகி இந்த ஒளியை, மெய்யான ஒளியை நாம் பெற்று இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து நம்ம பறைசாற்றுவோம், தொடர்ந்து தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். சுவிசேஷத்தினுடைய கருப்பொருள் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று இருந்தாலும் அந்த விளக்கங்கள் சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் வெளிப்படுத்தின விசேஷங்களையும் நிரம்பி இருக்கிறது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டை நீ டச் பண்ணலாம், அதுவே மணிக்கணக்கில் சொல்ல வேண்டிய தேவை அவசியம் இனிமேல் கிடையாது. உன்னை மாற்றிக்க இதற்கென்றே நீ ஊழியக்காரனா ஆகு, நியாயப்பரமான போதகரா இனிமேல இல்லாமல் தேவனால் நியமிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சபை பக்தி விருத்திக்காக ஊழியக்காரனா, போதகரா, அப்போஸ்தலரா, சுவிசேஷகரா, தீர்க்கதரிசியா இரு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நல்ல வழியில் நம்மை நடத்துவாராக. ஆமேன்.